என்று வேண்டினான். முனிவரோ, பூதத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போகின்றாய்? வீணாக குழம்பார் எப்போ என்று அனுப்பினார். மணியன் பல முறை கெஞ்சியதால் வெறுப்புற்ற முனிவர், இதோ இந்த மந்திரத்தை சொன்னால் பூதம் வரும், நீ சொல்கின்ற வேலைகளை எல்லாம் செய்யும். ஆனால் நினைவில் கொள், பூதங்கள் பயங்கரமானவை, அதற்கு நீ வேலை கொடுக்க தவறினால் உன் உயிரை கொள்ளும் என்று எச்சரித்தார். அது ஒன்றும் சிரமம் அல்ல, அதன் ஆயுட்காலம் முழுவதும் என்ன வேலை கொடுக்க முடியும் என்று கூறி புறப்பட்டான். மந்திரத்தை ஜபித்தான். பூத பூத பூதகணமே, ஜிங்கா புங்கா ஜீ பூம்பா, ஒரு பெரிய பூதம் அவன் முன் தோன்றியது. நான் ஒரு பூதம், உன் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டுள்ளேன், நீ எனக்கு வேலை கொடுக்க தவறினால் அடுத்த கணமே உன்னையே கொன்று விடுவேன் என்று கூறி சிரித்தது. உடனே மணியன், பூதகணமே எனக்கு ஒரு அரண்மனை கட்டு என்றான். தயார் அரண்மனை என்றது பூதன். பூதகணமே எனக்கு பணம் கொண்டு வா என்றான். இதோ பணம் என்றது பூதன். இந்த காடு எழுந்து பெரிய நகரத்தை உருவாக்க பூதகணமே என்றான். காடு அழிந்து நகரம் ஆகியது. தயார் நகரம் தயார், இனி என்ன சீக்கிரம் சொல் என்று அதட்டியது பூதன். ஓ பூதம், கொடுக்கின்ற வேலைகள் எல்லாம் பொருளை நொடிக்கும் முடிக்கின்றதே என்று திகைப்பதற்குள், வேலை கொடுக்கின்றாயா இல்லை உன்னை விழுங்கட்டுமா என்று அலறியது. அஞ்சு நடுங்கிய மணியன் ஒரே ஓட்டமாக முனிவரை சேர்ந்தடைந்தான். சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். முனிவரோ, பயப்படாதே, நீ தப்ப நான் ஒரு வழி கூறுகிறேன். அதோ ஒரு நாய் நிற்கிறதை பார்த்தாயா, வாளை உருவி அதன் வாளை விட்டு அந்த பூதத்திடம் கொடுத்து நேராக்கச் சொல் என்றான்.